முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சிறைவாசம் அனுபவித்து வரும் எண்ணுயிர் தம்பி பேரறிவாளன் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டுள்ள செய்தி அறிந்தேன். நீதியரசர் நாகேஸ்வர ராவ் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு வழங்கியுள்ள முதன்மைத்துவம் வாய்ந்த இம்முடிவை வரவேற்கிறேன். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் முன்னின்று நடத்திய மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய கோபால் சங்கரநாராயணன் அவர்களுக்கும், எனது அன்பு தம்பிகள் வழக்கறிஞர்கள் பாரிவேந்தர் பிரபு ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வழக்கின் விசாரணை வளையம் முழுமையாக விரிவடையாத நிலையில் நேர்மையாக விசாரணை இதுவரை நடத்தப்படாத சூழலில் செய்யாத குற்றத்திற்காக 30 ஆண்டு காலத்தை சிறை கொட்டடிக்குள்ளேயே கழித்த தம்பி பேரறிவாளனுக்கு தற்போது பிணை கிடைத்திருப்பது பெரும் ஆறுதலை தருகிறது. கால் நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக நடந்தேறிய சட்ட போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் இவ்வுத்தரவு மிக முக்கியமானதொரு மைல்கல்லாகும். தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் பிணையனும் தற்காலிக தீர்வில் இருந்து விடுதலை என்பதனை நோக்கி நகர்த்தி செல்வதே முழுமையான மகிழ்ச்சியை தரும் நல்லறிவிப்பாகும். அதனை சாத்தியப்படுத்த தம்பி பேரறிவாளனுக்கு முழுமையாக துணை நிற்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று சீமான் தெரிவித்துள்ளாா்.